ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹாவ் எ குட் டே. இப்போ சிபிஎஸ்சி 10th மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரொடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஏற்கனவே ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 11th கொஸ்டின் என்னென்னா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் அண்ட் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? இதுக்கான கரெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்த டைம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், சிம்பிளான விஷயம் தான் இது. 2 tan 30 degree டிவைடட் பை 1 minus tan square 30 degree கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் டேன் 30 degree வேல்யூ வந்து 1/√3. டேன் 30 degree வேல்யூ வந்து 1/√3. ஓகே, அதை அப்படியே இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 into tan 30 degree பதிலாக 1/√3 டிவைடட் பை 1 minus, இங்கே டேன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ 1/√3 ஸ்கொயர் எடுத்தோம்னா அது 1/3 ஆயிடும். ஓகே, ஸோ மேலே 2 into 1/√3 2/√3 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் 3 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 minus 1 2/3 ஆயிடும். 3 minus 1 2 whole divided by 3. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா 2/√3 நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். 3/2 டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா 3/2. ஸோ இந்த 2 கட் ஆயிடும். √3 கட் பண்ணோம்னா √3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் √3 கிடச்சிருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸாக கொடுத்துருக்குறாங்க. இதில் cos 60 இதோட வேல்யூ இருக்கு இல்லையா, cos 60. cos 60 வேல்யூ என்ன நமக்கு தெரியும். ஓகே, cos 60 வேல்யூ 1/2. sin 30 வேல்யூ 1/2. sin 60 வேல்யூ √3/2. sin 60 வேல்யூ √3/2. tan 60 வேல்யூ தான் √3. அப்போ இந்த √3 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், tan 60 ஈக்குவலாக இருக்கும். tan 60 கொடுத்த 4 ஆப்ஷனில் tan 60 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்யலாம், tan 60 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து டி, tan 60. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஃப் 3x = கொசிக்கன் தீட்டா அண்ட் 3/x ஈக்குவல் டு காட் தீட்டா, தென் 3 into x² - 1/x² வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற டேம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து கொசிக்கன் தீட்டா, இன்னொன்று காட் தீட்டா. நமக்கு தெரியும் கொசிக்கன் தீட்டாக்கும் காட் தீட்டாக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, கொசிக்கன் காட் வந்தாலும் இந்த ரிலேஷன் நமக்கு நினைவுக்கு வந்துடும். கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, கொசிக்கன் தீட்டானா 3x, அப்போ கொசிக்கன் ஸ்கொயர்னா 9x² ஆயிடும். மைனஸ் காட் தீட்டானா 3/x, அப்போ காட் ஸ்கொயர் அப்படின்னா 9x² ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு 9-ஐ வெளியில் எடுத்துட்டோம், 9-ஐ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன டைமில், x² - 1/x² ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிடும். அவங்க 3 times x² - 1/x² கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 9 நம்ம 3 into 3 எழுதலாம். ஒரு 3-ஐ இங்கே வச்சுக்கிட்டு இன்னொரு 3-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன் நான். அப்போ என்ன ஆகும்னா, 3 into x² - 1/x² ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? 3 times x² - 1/x² வேல்யூ 1/3. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி, 1/3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 13th ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் இது பாருங்கள், இஃப் 2 cos 3θ ஈக்குவல் டு 1, தென் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இதை கிவன் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 cos 3θ ஈக்குவல் டு 1. ஓகேவா? இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால், cos 3θ ஈக்குவல் டு 1/2 ஆயிரும். இப்போ என்ன செக் பண்ணுங்கள், காசோட வேல்யூ எப்போ 1/2 கிடைக்கும்னு பாருங்கள். காசோட வேல்யூ எப்போ 1/2 கிடைக்கும்னு பாருங்கள், cos 60 degree 1/2 கிடைக்கும். காசோட வேல்யூ வந்து cos 60 degree 1/2 கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக cos 3θ ஈக்குவல் டு cos 60 ஆயிடுச்சா? cos 3θ ஈக்குவல் டு cos 60. அப்போ 3θ ஈக்குவல் டு 60 degree. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 60 degree/3 ஈக்குவல் டு 20 degree. அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து 20 degree அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 20 degree ஆப்ஷன் டி இருக்குங்களா? நமக்கு கொடுத்ததில் ஆப்ஷன் டி வந்து 20 degree. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 14th ப்ராப்ளம், இஃப் ஏ அண்ட் பி ஆர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தென் த ஃபாலோவிங்கில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஓகே, நமக்கு தெரியும் ஏ அண்ட் பி வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரி. இப்போ ஏ ப்ளஸ் பி 90 டிகிரி அப்படிங்கிறதுலேருந்து ஏ ஈக்குவல் டு 90 மைனஸ் பின்னு சொல்லிக்கலாமா? அப்போ என்னுடைய ஒரு டிகிரி இன்னொரு டிகிரியை 90லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம கொடுத்த ரெண்டு ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிளை 90லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு ரிசல்ட். ஓகே, இப்போ இதில் ஒன்று ஒன்று அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன இருக்குது, சீக்கண்ட் இருக்குங்களா? அப்போ நான் முதல்ல சீக்கண்ட் அப்ளை பண்ணுறேன், ரெண்டு பக்கம் சீக்கண்ட் எடுக்கிறேன். அப்போ சீக்கண்ட் ஏ ஈக்குவல் டு சீக்கண்ட் 90 மைனஸ் பி. சீக்கண்ட் 90 மைனஸ் பின்னா நமக்கு தெரியும் அது வந்து கொசிக்கண்ட் பி. சீக்கண்ட் வந்து கொசிக்கண்டாக மாறும் இல்லையா? 90 மைனஸ்னால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ மோர் ஆர் லெஸ் 90 மைனஸ் அப்படின்னா சீக்கண்ட் வந்து கொசிக்கண்டாக மாறும். அப்போ சீக்கண்ட் ஏ ஈக்குவல் டு கொசிக்கண்ட் பி. அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சரே நமக்கு கிடச்சிருது நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சப்போஸ் செகண்ட் டேன் அப்ளை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன ஆகும், டேன் ஏ ஈக்குவல் டு டேன் 90 மைனஸ் பின்னு கிடைக்கும். டேன் 90 மைனஸ் பி, 90 மைனஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், டேன் வந்து காட்டாக மாறும். ஸோ அப்போ காட் பி, அப்போ டேன் ஏ ஈக்குவல் டு காட் பின்னு கிடைக்கும். பட் நமக்கு டேன் ஏ ஈக்குவல் டு டேன் பி தான் இருக்குது. இதே மாதிரி தான் காசியை போட்டால் உங்களுக்கு சைன் காசியை ஈக்குவல் டு சைன் பின்னு கிடைக்கும், சைன் ஏ ஈக்குவல் டு காஸ் பின்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற ரிலேஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. இந்த சீக்கண்டேக்கு மட்டும் சீக்கண்டே கொண்டு கொசிக்கண்ட் பின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரிலேஷன் மட்டும் தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 15th ப்ராப்ளம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற டேமு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஒரு டேமு, 1 மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 by cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எழுதிக்கலாமா? அதே மாதிரி இதை 1 மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயரை 1 by sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 by sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ். செகண்டு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருக்குது. நமக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் சொல்லிடலாம், இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருக்குது, அதனால் ஒரு மைனஸ் நான் காமனாக எடுக்கிறதுல ஒரு மைனஸ் நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆகும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். ஓகே, எப்படி தெரியுதா? நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அப்போ இந்த 1 லெஃப்டை கொண்டாந்தால் அந்த காஸ் ஸ்கொயர் ரைட்டில் போகணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கணும். அதனால் என்ன செய்யுங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1க்கு பதிலாக மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டிருக்கேன். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா கட் பண்ணிடலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா கட் பண்ணிடலாம், பாக்கி இருக்கிறது மைனஸ் 1. அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 1. மைனஸ் 1 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ மைனஸ் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் 10 டிகிரி மைனஸ் காட் ஸ்கொயர் 80 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் 10 டிகிரி மைனஸ் இந்த காட் ஸ்கொயர் 80 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த 80 டிகிரியை 9 மைனஸ் 10 எழுதி 90 மைனஸ் 10 எழுதிக்கலாமா? 80 வந்து 90 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால 90 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பாருங்க, இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் 10 அப்படியே வச்சுக்கிட்டு காட் ஸ்கொயர் 90 மைனஸ் 10, அதாவது காட் 90 மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர். 90 மைனஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். மோரலஸ் காட் வந்து டேனாக மாறும், 90 மைனஸ் வர்றப்ப காட் வந்து என்னவா மாறிடும், டேனாக மாறிடும். அப்போ இது டேன் ஸ்கொயர் 10 டிகிரி ஆயிருமா? இப்போ பாருங்கள் என்ன ஃபார்ம் இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி 1 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி 1 தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? சீக்கன் ஸ்கொயர் 10 மைனஸ் டேன் ஸ்கொயர் 10னோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஓகே, காஸ் 0 டிகிரி ப்ளஸ் சைன் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி, இதையும் சைன் 90 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூ தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சுது. ஃபஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், காஸ் 0 டிகிரி 1
plus sine 30 degree 1 by 2 sine 45 degree 1 by root 2 இந்த மூணு வேல்யூ அதே மாதிரி பாத்தீங்கன்னா sine 90 degree உடைய வேல்யூ 1 cos 60 degree 1 by 2 cos 60 யும் sine 30 யும் 1 தான் சரிங்களா ஒரே வேல்யூ தான் 1 by 2 1 by 2 அடுத்து minus cos 45 1 by root 2 ஓகேவா cos 60 யும் sine 30 யும் ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி sine 60 யும் cos 30 யும் ஈக்குவலா இருக்கும் இது போக sin 45 cos 45 எப்பவுமே ஒரே நம்பர் தான் நமக்கு ஆன்சர் ஓகே இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இதை நம்ம இப்படி எடுக்கலாமா இந்த கேஸை நம்ம இந்த 1 plus 1 by 2 இருக்குல்ல இதுக்கு ஒரு தனி ப்ராக்கெட் இங்கே இந்த 1 plus 1 by 2 க்கு தனி ப்ராக்கெட் ஓகே இதுக்கு தனி ப்ராக்கெட் இது தனி ப்ராக்கெட் போட்டோம்னா இப்போ இதை போகிற ஏ இதை பின்னு எடுத்துக்கோங்க அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்குது ஓகேவா முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 1 plus 1 by 2 அப்படிங்கிறது 3 by 2 அப்போ 3 பை 2 ப்ளஸ் 1 பை ரூட் 2னு ஒரு டேம் இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பை 2 மைனஸ் 1 பை ரூட் 2னு ஒரு டேம் இருக்கும் அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 3 பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்போ 3 பை 2 த ஹோல் ஸ்கொயர்னா 9 பை 4 மைனஸ் 1 பை ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்னா 2 ஆயிரும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே ஒரு 9 பை 4 மைனஸ் ஒரு 1 பை 2 ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா 9 மைனஸ் 2 பை 4 இந்த ஒரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 2 பை 4 அப்படின்னு ஆயிரும் அப்போ 9 மைனஸ் 2 7 பை 4 7 பை 4 தான் கரெக்டான ஆன்சர் தட் இஸ் ஆப்ஷன் பி 7 பை 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே 17th ப்ராப்ளம் முடிஞ்சுது நெக்ஸ்ட் 18th ப்ராப்ளம் என்னென்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன் இல்லையா கொசிக்கண்டு காட் வச்சு சால்வ் பண்ணோம் அதே மாதிரி சீக்கண்டு டேன் வச்சு 2x ஈக்குவல் டு சீக்கண்ட் ஏ 2 பை எக்ஸ் ஈக்குவல் டு டேன் ஏ தென் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ரைட் ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் இப்போ கொடுத்துருக்குறது சீக்கண்ட் தீட்டா அண்ட் டேன் தீட்டா அதனால் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ வேல்யூ வந்து 1 சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏட வேல்யூ வந்து 1 இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ சீக்கண்ட் ஏனா 2x அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அப்படின்னா 4x ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ டேன் ஏனா 2 பை எக்ஸு அப்போ டேன் ஸ்கொயர் ஏனா 4 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிடும் அவன் கொடுத்துருக்க டைமை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டுலேருந்து ஒரு 4 ஆன காமனை வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இங்கே அவங்க கேட்டிருக்கிறது 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க நமக்கு 4 இன்ட்டுன்னு இருக்குது அப்போ இந்த 4-ஐ 2 இன்ட்டு 2-னு பிரிச்சுக்கலாமா ஒரு 2-ஐ மட்டும் இங்கே வச்சுட்டு இன்னொரு 2 அடுத்த சைடு கொண்டு போயிருங்க அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுது 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை 2 ஒரு 2 அந்த சைடு போயிரு இல்லையா ஸோ அப்போ 1 பை 2-னு ஆகிடும் ஸோ அப்போ இதோடைய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 1 பை 2 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 19th ப்ராப்ளம் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு டேன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது ஸோ என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த சைன் ஸ்கொயர் ஏவை நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன் அப்போ பாக்கி ஒரு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ இதில் ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இது ஒரு சைன் ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் அப்போ இது 1 ஆகிடும் ப்ளஸ் இங்கே ஒரு டேன் ஸ்கொயர் ஏன்னு இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தெரியல 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ ஏன் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏட வேல்யூ 1 இதான் ரிலேஷன் நமக்கு ஓகே இப்போ இந்த டேன் ஸ்கொயர் ரைட் சைடு போச்சுன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும் அப்போ இந்த 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ போட்டுக்கலாம் இப்போ சிம்பிள் என்ன செஞ்சலாம் பாருங்கள் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் ஏவை 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்போ சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் ஏ அப்போ ஆப்ஷன் ஏ டேன் ஸ்கொயர் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இங்கே ஓகே அடுத்து 20th ப்ராப்ளம் என்னென்னா இஃப் ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம் அண்ட் ஏ சைன் தீட்டா மைனஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு என் தென் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ரைட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ ஈக்குவேஷன் 1 ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணுறேன் ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் என்னாகும் இங்கே ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ஆயிரும் ஓகே இப்போ இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முடைய எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 ஏபி காஸ் தீட்டா சைன் தீட்டா
प्लस बी स्कोयर साइन स्कोयर थीटानु कम एना ए स्कोयर प्लस टू ए बी प्लस बी स्कोयर इतम बीन पी स्कोयर ईक्वल टू एम स्कोयर अब ईक्वेशन नंबर थ्री अब ईक्वेशन टूलिया स्कोयर पड़ेंगे ईक्वेशन टू कंप्लीटा स्कोयर पड़ोना ए साइन थीटा माइनस बी कॉस थीटा द होल स्कोयर ईक्वल टू एम स्कोयर इधर एक्सपेंड पड़ोना ए स्कोयर साइन स्कोयर थीटा माइनस टू ए बी साइन थीटा कॉस थीटा प्लस बी स्कोयर कॉस स्कोयर थीटा ईक्वल टू एम स्कोयर ईक्वेशन नंबर फोर अब ओके राइट इन रे ईक्वेशन आड पड़ोमा सिंपली पारेंगे ईक्वेशन थ्री ईक्वेशन फोर ना आड पड़े आड पड़ा लेफ्ट हैंड साइड पाती ए स्क्वायर कॉस स्क्वायर थीटा ए स्क्वायर साइन स्क्वायर थीटा अब इन रेडल और ए स्क्वायर कामन एड़ताचना कॉस स्क्वायर थीटा प्लस और साइन स्क्वायर थीटा अत पाती टू एबी कॉस थीटा साइन थीटा प्लस इंटर माइनस टू एबी साइन थीटा कॉस थीटा सो इत रे कट पड़ा अत रे टेमें पाती बी स्क्वायर कामन एड़ता अगेन और साइन स्क्वायर थीटा प्लस कॉस स्क्वायर थीटा राइट हैंड साइड एम स्क्वायर प्लस एन स्क्वायर कॉस स्क्वायर थीटा प्लस साइन स्क्वायर थीटा वैल्यू अब इत ए स्क्वायर अदार साइन स्क्वायर थीटा प्लस कॉस स्क्वायर थीटा वैल्यू प्लस बी स्क्वायर ईक्वल टू एम स्क्वायर प्लस एन स्क्वायर अब ओके ऑप्शन बी एम स्क्वायर प्लस एन स्क्वायर करेक्टान आंसर ओके वीडियो उ पैनल लाइक पड़ूंग फ्रेंड्स कूड़े शेयर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக இதுமாதிரி நிறைய வீடியோ பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் அதில் கேளுங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்